அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் விரும்பும் போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தில் இலவசமாக பயில மாணவன் சேனல் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. நாங்கள் கேட்கும் 5 எளிமையான கேள்விகளுக்கு பதிலளித்து வெற்றியாளராக வரக்கூடிய 2 நபர்கள் தமிழகத்தின் எந்த மூலையில் உள்ள TNPSC பயிற்சி மையத்தில் பயிற்சி பெறுவதற்கான முழு கட்டணத்தையும் மாணவன் சேனல் ஏற்றுக்கொள்கிறது. போட்டியில் வெற்றி பெறுபவர் ஏற்கனவே வேறொரு பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்தால் அவர் செலுத்திய தொகையும் அவருக்கு திருப்பி அளிக்கப்படும். மேலும் வெற்றி பெறக்கூடிய 5 நபர்களுக்கு ₹500 மதிப்புள்ள TNPSC பயிற்சி புத்தகம் இலவசமாக வழங்கப்படும். கேட்கப்படும் 5 கேள்விகளில் 4 கேள்விகள் இதுவரை மாணவன் தொலைக்காட்சியில் வெளியிடப்பட்டுள்ள காணொலிகளிலிருந்து பொது அறிவு கேள்விகளாகவும் மீதமுள்ள 1 கேள்வி அந்த காணொலிகள் குறித்த கேள்விகளாகவும் இடம்பெறும். 2 மேற்பட்ட நபர்கள் சரியான விடையளித்திருந்தால் அவர்களில் வெற்றியாளர் யார் அதிக நேரம் காணொலிகளை கண்டிருக்கிறார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்படும். மாணவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் மட்டுமே இந்த போட்டியில் பங்கு பெற முடியும். போட்டியில் கலந்து கொள்வதற்கான கேள்விகள் காணொலியின் இறுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. போட்டிகளில் பங்கேற்பவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் மூலம் உங்களுடைய தகவல்களை பதிவு செய்து கேட்கப்படும் கேள்விகளுக்கு விடையளித்து வெற்றியாளராக வரலாம். இந்த காணொலியை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம மாணவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும். நன்றி, மகிழ்ச்சி. மக்கள் எல்லாம் வடமேற்கு இந்தியாவிலிருந்து கிழக்கு நோக்கி பயணம் பண்ணாங்க. அப்படி பயணம் பண்ற அந்த காலகட்டத்தில் யஜூர் சாம அதர்வண வேதங்களையும் உருவாக்குனாங்க. இந்த வேதங்கள் உருவாக்கப்பட்ட காலம் கிமு 1000 கிமு 600 வரை இருக்கலாம்னு கணிக்கப்பட்டிருக்கு. இந்த வேதங்கள் உருவாக்கப்பட்ட காலத்தை பின்வேத காலம்னு நம்ம மக்கள் குறிப்பிட்டாங்க. கிழக்கு நோக்கி பயணம் பண்ண ஆரியர்கள் கங்கை சமவெளி பகுதியில் குடியேறினாங்க. இந்த காலகட்டத்தை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட இந்தோ ஈரானியர்கள் ஈரானிலிருந்து குடிபெயர்ந்து பஞ்சாப்ல குடியேறினாங்க. கங்கை சமவெளியில் ஆரிய மக்கள் குடியேறின போது அந்த இடத்துல முண்டாமொழி பேசின மக்களை சந்திச்சு அவங்களோட சண்டை போட்டாங்க. அவங்க கூட சண்டை போட்டாலும் அவங்களோட முண்டாமொழியையும் ஆரிய மக்கள் கத்துக்க ஆரம்பிச்சாங்க. அதனோட வெளிப்பாடா யஜூர் சாம அதர்வண வேதங்கள்ல முண்டாமொழியின் கலப்பும் காணப்படுது. ரிக்வேதத்துல தெற்கு எல்லை என குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகள் பின்வேத காலத்துல தோன்றின ஆத்திரேய பிராமணத்துல மைய பகுதியாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற குறிப்பு காணப்படுது. இதை வச்சு பார்க்கும்போது வடமேற்கு பகுதியிலிருந்து கிழக்கு நோக்கி ஆரியர்கள் பயணப்பட்டாங்க என்ற கருத்து மேலும் வலுப்பெறுது. மேலும் பின்வேத காலத்துல வந்த நூல்கள்ல சரஸ்வதி மற்றும் திருஸ்தவதி ஆகிய நதிகள் இருந்திருக்கலாம் என்ற ஆதாரங்களும் காணப்படுது. வேதங்கள்ல குறிப்பிட்டுள்ளபடி வங்காளத்தை சார்ந்த புந்தாராக்களும் ஆந்திரர்களும் ஆரிய எல்லைக்கு வெளியில் இருந்தாங்க என்று சொல்லப்படுது. இதன் மூலம் இந்த பகுதிகள் எல்லாம் ஆரிய பண்பாட்டிலிருந்து வேறுபட்டு இருந்தாங்க என்றும் அறிய முடியுது. முன்வேத காலத்துல இரும்பின் பயன்பாடு இருந்தாலும் பின்வேத காலத்துல தான் இரும்போட பயன் அதிகமா பயன்பட்டுச்சு. பின்வேத காலத்துல இரும்ப கருப்பு உலோகம் என்று சொல்லக்கூடிய சியாமா அயஸ் மற்றும் கிருஸ் அயஸ் என்ற சொல்லால அழைச்சாங்க. கங்கை சமவெளி பகுதிகளில் இருந்த காடுகள் அழிக்கப்பட்டு விளைநிலங்களா மாற்றப்பட்டதுல இரும்போட பங்கு மிக முக்கியமானதா இருந்தது. பின்வேத காலத்தோட இறுதி பகுதியில உத்தரப்பிரதேசத்தோட விதேக பகுதிகளிலும் இரும்பின் பயன்பாடு இருந்ததா ஆய்வறிஞர்கள் சொல்றாங்க. முன்வேத காலத்துல தொடர்ந்து இடம்பெயர்ந்து கொண்டிருந்த ஆரிய மக்கள் பின்வேதத்துல ஓரிடத்துல நிலையா தங்கி வேளாண்மை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆரிய மக்கள் சுடாத களிமண் கற்களால் கட்டப்பட்ட வீடுகளிலும் மரத்தட்டுக்களால் கட்டப்பட்ட வீடுகளிலும் வாழ்ந்து வந்தாங்க என்று சொல்லப்படுது. நிலையாக தங்கி வாழ தொடங்கிய பின்பு அரசு முறைகளும் தோன்றியிருக்கலாம். சிறிய அரசுகள் இணைந்து ஜனபதங்களும் உருவாயிருக்கு. வட இந்திய பகுதிகளில் சுமார் 1000 இடங்கள்ல ஓவியம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மண்பாண்டங்கள் கிடைத்துள்ளது. இதன் மூலமா வட இந்தியாவில வேதகால பண்பாட்டின் பரவல் குறித்தும் அறிய முடியுது. பின்வேத காலத்தோட இறுதி பகுதியில நகரங்களும் தோன்றியிருக்கலாம் என்றும் கருதப்படுது. அஸ்தினாபுரம், கோசாம்பி ஆகிய நகரங்கள் பின்வேத காலத்துல காணப்பட்ட நகரங்களா கருதப்படுது. முன்வேத காலத்துல அரசர்கள் மக்கள் பிரதிநிதி மன்றங்களால தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. பின்வேத காலத்துல இந்த அமைப்புகள் எல்லாம் முக்கியத்துவத்தை இழந்துருச்சு. இதன் காரணமா அரசு முறை பரம்பரை முறையாக மாற்றப்பட்டது. விதாதா என்னும் மக்கள் அமைப்பு செல்வாக்கு இழந்திருந்தது. இருப்பினும் சபா சமிதி ஆகிய அமைப்புகள் தொடர்ந்து இயங்கி வந்ததுக்கான குறிப்புகளும் காணப்படுது. அரசனுக்கு பிறகு அவருடைய மகன், அதன் பின்பு அவருடைய மகன் அரசு பொறுப்புகளை ஏற்றனர். அத்தகைய இனக்குழுவின் தலைவராக ராஜன் என்பவர் விளங்கினார். ராஜன் சாம்ராட், சாம்ராஜ் போன்ற பட்டங்களையும் தமக்கு சூட்டிக் கொண்டார். அரசர்கள் தங்களுடைய அரசு உரிமையை நிலைநாட்டவும் தன்னுடைய வலிமையை பறைசாற்றவும் வாஜபேய மற்றும் ராஜசூய யாகங்களை நடத்தியிருக்காங்க. சில வகையான நன்மைகளை பெறுவதற்காக ஸ்ரதா என்னும் யாகமும் நடத்தப்பட்டிருக்கு. அரசுக்கு வழிகாட்ட புரோகிதரும் நியமிக்கப்பட்டிருந்தார். அரசர் புரோகிதர்களுக்கு பசு, குதிரை, தேர், ஆடை, பெண்ணடிமைகளையும் பரிசு பொருட்களா வழங்கியிருக்காங்க. அரசர் மக்களிடமிருந்து பலி என்று அழைக்கப்பட்ட வரியையும் வசூலித்ததுக்கான குறிப்புகள் காணப்படுது. வரிகள் ஒரு காலத்துல பொதுமக்கள் மனமுவந்து வழங்கியதாகவும் பிற்காலத்துல அது கட்டாயமாக வாங்கப்பட்டதாகவும் வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. பின்வேத காலத்துல அரசு முறைகள் அசூர வளர்ச்சி அடைந்தது. இதை குல உரிமைகளிலிருந்து அரசுக்கு மாறுதல் என்று ரோமிலா தாப்பர் குறிப்பிடுகிறார். ஒரு காலத்துல அரசாட்சி புரிஞ்சு வந்த பரதன் மற்றும் குரு அரசுகள் ஒன்னா இணையறாங்க. அப்படி இணைஞ்சு குரு வம்சத்தை தோற்றுவிக்கிறாங்க.
குரு வம்சம் பாஞ்சாலர்களோடு இணைந்து கங்கை சமவெளியில் புதிய அரசை தோற்றுவிக்கிறாங்க. குரு மற்றும் பாஞ்சால அரசுகளோட தலைமையிடமா அஸ்தினாபுரம் விளங்குது. வேத காலத்துல வேள்விகளும் சடங்குகளும் முக்கியத்துவம் பெற்றன. தனது வலிமைகளை நிலைநிறுத்த அரசர்கள் அசுவமேதையாகத்தை மேற்கொண்டிருக்காங்க. அசுவம் என்று அழைக்கப்படும் ராஜ குதிரை அவிழ்த்து விடப்படும். அந்த குதிரை பல நாடுகளின் வழியாக செல்லும். அந்த பகுதிகளில் உள்ள எந்த அரசரும் அந்த குதிரையை பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் அந்த அரசை ஏற்றுக்கொண்டார்கள் என்றும், ஒருவேளை அந்த குதிரையை யாராவது ஒருவர் பிடித்து கட்டிவிட்டால் அரசருடைய அதிகாரத்தை எதிர்ப்பதாகவும் குறிக்கப்படும். அந்த குதிரையை மீட்க அரசர் போரிடுவதும் வழக்கமாக இருந்தது. மேலும் பாஜபேயம் என்னும் தேர் போட்டியையும் நடத்தப்பட்டிருக்கிறதுக்கான குறிப்புகளும் காணப்படுது. பின்வேத காலத்துல ஜாதிய முறைகள் ஆழமா வேறொன்றியும். கற்பிக்கும் தொழில் செய்யறவங்களை பிராமணர்கள்னோ, நாடாள்பவரை சத்திரியர்கள்னோ, வியாபாரம் செய்யறவர்களை வைசியர்கள்னோ, மற்ற மக்களை சூத்திரியர்கள்னோ வர்ணாசிரமோ குறிப்பிடுது. பஞ்சம பிராமணம் சத்திரியர்கள் பிராமணர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள்னோ, சதபத பிராமணம் சத்திரியர்களை விட பிராமணர்களே உயர்ந்தவர்கள் என்றும் குறிப்பிடுது. ஒருவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று நான்கு கட்டங்களாக பிரிக்கிறாங்க. நாலாவது பிரிவான சூத்திரர்களுக்கு உபநயன சடங்கு என்று சொல்லப்பட்ட கல்வி கற்கும் முறை மறுக்கப்பட்டது. வைசியர்களுக்கு காயத்ரி மந்திரம் சொல்லுவதும் தடை செய்யப்பட்டிருந்தது. பெண்களுக்கு உபநயம், காயத்ரி மந்திரம் இந்த இரண்டுமே தடை செய்யப்பட்டிருந்தது. பின்வேத காலத்துல கோத்திரம் என்னும் குலம் உருவானது. கோத்திரம்னா மூதாதையரின் தொப்புள் கொடி வழிவந்த நபர்களை குறிக்கிறது. ஒரே கோத்திரத்தை சார்ந்தவர்கள் உடன்பிறப்புகளாக இருந்ததால அவங்களுக்குள்ள திருமணம் நடந்ததற்கான ஆவணங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. சமூகத்தின் முக்கிய அழகாக குடும்பம் விளங்குச்சு. குடும்பம் தந்தை வழி சமூகமா இருந்தது. பலதார மனம் நடைமுறையில் இருந்ததற்கான சான்றுகளும் கிடைக்குது. சமூகத்துல பெண்களோட நிலைமை மிகவும் கீழே வைக்கப்பட்டிருந்தது. பெண்களுக்கு சடங்குகளில் கலந்து கொள்ளும் உரிமையும் மறுக்கப்பட்டிருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ள வேலைகளை செய்வதற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. பின்வேத கால பொருளாதாரத்தை பொறுத்தவரை வேளாண்மை, கால்நடை மேய்ச்சல், பொருள் உற்பத்தி ஆகியவை முக்கியமாக விளங்கியிருக்கு. பின்வேத கால மக்களை பொறுத்த வரைக்கும் பார்லி, அரிசி ஆகிய பொருட்களை பெருமளவு பயிரிட்டு இருக்காங்க. இன்றைய பஞ்சாப் பகுதியின் முக்கிய உணவாக இருக்கும் கோதுமை பின்வேத காலத்திலேயே பயிரிடப்பட்டதற்கான குறிப்புகளும் காணப்படுது. வேள்விகள்ல அரிசி முக்கியமான பொருளாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. பின்வேத காலத்துல பல்வேறு தொழில்கள் நடந்து வந்திருக்கு. தோல் பொருட்கள் செய்யற பணியும் கயிறு துரிக்கும் பணியும் முக்கியமானதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. வில்லம்பு செய்யறவங்களும் கல்லூடிக்கும் வேலை செய்பவர்களும் வாழ்ந்து வந்திருக்காங்க. குலாலா என்று அழைக்கப்படக்கூடிய மண்பாண்டம் செய்பவரும், உர்னா சுத்ரா என்று அழைக்கப்படக்கூடிய கம்பளி தயாரிப்பவரும் வாழ்ந்திருக்காங்க. வேட்டையாடுபவன், படகோட்டி, சமையல் செய்வோர், ஆறுடம் கூறுபவர் ஆகியோரும் இருந்ததற்கான குறிப்புகளும் காணப்படுது. யானை, யானை பாகனும் இருந்தாங்க என்றும் சொல்லப்படுது. வணிகத்தை பொறுத்தவரை பண்டமாற்று முறை வழக்கத்துல இருந்திருக்கு. நாணயங்களை பயன்படுத்துவதற்கான எந்த ஆதாரமும் இதுவரை கிடைக்கல. பின்வேத காலத்துல பிரஜாபதி முக்கிய கடவுளா இருந்தாரு. சிவனோட மற்றொரு வடிவமா கருதப்படும் ருத்ரனும் வணங்கப்பட்டிருக்காங்க. காக்கும் கடவுளா விஷ்ணு குறிப்பிடப்படுகிறார். இது தவிர ஒவ்வொரு வர்ணத்தாரும் தனக்கான ஒரு கடவுளை வணங்கினாங்க என்ற குறிப்புகளும் காணப்பட்டிருக்கு. சடங்குகளும் வேள்விகளும் அதிகமாக இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. இலக்கணம், கணிதம், நன்னெறி, வானியல் போன்ற பிரிவுகளில் மக்கள் கல்வி பயின்றிருக்காங்க. பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உபநிடதங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. பின்வேத காலத்தில் இசையும் கவின் கலைகளும் செழித்திருந்ததற்கான ஆதாரங்களும் கிடைச்சிருக்கு. இசைக்கருவிகளான புல்லாங்குழல், வீணை ஆகியவை பல பாடல்களை குறிப்பிடப்பட்டிருக்கு. இவ்வாறாக பின்வேத காலம் முன்வேத காலத்திலிருந்து பெருமளவு வேறுபட்டு சாதிய முறைகள் ஆழமாக வேரூன்றி காணப்பட்டது. வழிபாடுகளும் வேள்விகளும் அதிக அளவில் செய்ய படும் சூழலும் அதற்கான செலவுகள் மிக அதிகமாகவும் இருந்த காலமாகவும் விளங்கியது. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் தான் மிகப்பெரிய அரசுகள் தோன்றியிருக்கின்றன. முடியாட்சி முறை ஆழமாகவும் காலூன்றியது பின்வேத காலத்தில் தான். இதன் பின்பு கிட்டத்தட்ட பல நூற்றாண்டு காலம் மன்னராட்சியே இந்தியாவில் பல பகுதிகளில் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாணவன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டுப்பாரு.